स्मै श्री साक्षात् वरब्रह्मा பெரும் கருணை அருண் பெரும் அன்பே சிவம் அன்பே சிவம் ஞானாலய வள்ளலார் கோட்டத்தின் நிறுவனர் நமது தாய்குரு என்று அழைக்கும் திரு ஞானானந்த சுவாமிகளுக்கு முதல்கண் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக அவர்களுக்கு நன்றியுடனும் ஆசையும் பெற்று இந்த சிற்றுரையை துவங்குகின்றேன் இன்றைய நமது சிந்தனை மன அழுத்தம் நீங்க விஞ்ஞான விளக்கமாக கடந்த முறை ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதில் உள்ள எஸ் டி இந்த வாரம் ஆர் மன அழுத்தம் வர காரணம் காரணங்களில் ரெசிஸ்டன்ஸ் அதாவது தடை மறுப்பு என்பதை பற்றி இருந்தபோதும் யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ என்னை கருவியாக வைத்து இந்த உரையை நடத்த ஈசனே இறங்கினேனே நாம் இன்று சிந்திக்கும் தலைப்பு பாபாஜியின் முதற் சீடர் சியாமா சரண் லாகிரி அவர்களை பற்றிய நூல் சித்தர் செம்மல் திரு ரா கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் ஓய்வு அவர்கள் எழுதியதில் யோக விளக்கங்கள் பற்றிய விவரம் கூற உத்தரவு வந்ததினால் இதை வழங்குகின்றேன் யோகம் விளக்கங்கள் ஜீவன் பிறக்கும் இட பிறப்பு எடுக்கும் பொழுதே இட மற்றும் பிங்களா அதாவது சந்திரன் சூரியன் என்றும் இரண்டு நாடிகள் மூலம் உள்மூச்சு வெளிமூச்சு நடந்து கொண்டிருக்கின்றன பிராணன் உயிரோடு இருக்கிறது அதுதான் எல்லா ஜீவன்களின் தோழன் வாயுதான் இந்த சரீரத்தை ஆள்பவன் வாயுவின் சக்தியினால்தான் இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் செயல்படுகின்றன அதில் பிராணவாயுதான் மிக முக்கியமானது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய அஸ்திரம்தான் சாஸ்திரம் இந்த சுவாசம் என்னும் அஸ்திரத்தை உபயோகித்து யார் ஒருவர் திறமையுள்ளவராகவும் நிபுணராகவும் பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்கிறாரோ அவர்தான் ஞானி வாயு நிலையாக இருப்பதன் மூலம் மனம் பிராணனுடன் இணைந்து ஒன்றாகிறது அப்பொழுது பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது வாயு கிரியாவினை பிரம்ம வித்தை என்று கூறுவர் கிரியா யோகம் செய்ய செய்ய சுவாசம் முழுவதும் உள்ளேயே உள்ளுக்குள்ளேயே நடக்க தொடங்குகிறது அதாவது மூச்சானது உள் மூச்சு மற்றும் வெளிமூச்சு என்று இல்லாமல் இரண்டும் பூரணமாக நின்று சுகம் நாடி மூலமாக மேலே சிரத்திற்கு செல்ல ஆரம்பிக்கிறது இதிலுள்ள ஆனந்தம் வேறு எதிலும் உண்டாவதில்லை இதையே சச்சிதானந்த நிலையை அடைவது என்பார்கள் எதை நாம் மூன்றாம் கண் அல்லது ஞானக்கண் என்று சொல்கிறோமோ அதுதான் புருவமத்தியில் விளக்கம் இதே பூர்வ யோகியானவர் நிலையாக ஆழ்ந்து இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களின் ஞானத்தையும் அவர் அறிகின்றார் புருவமத்தி தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை இடம் ஆகும் அப்பொழுது யோகிகள் உலகிலுள்ள எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைக்கும் அவருக்குள் நிரந்தரமான ஜோதி ஒன்று ஒளி வீச தொடங்குகின்றது யோகி பிராணாயாமம் செய்து செய்து ஆழ்நிலையில் இருக்கும் பொழுது யோனி முத்ரா மூலமாக ஆக்னா சக்கரத்தில் உள்ள தங்கமயமான வட்டம் அல்லது சுற்று மண்டலத்தில் நடுவில் உள்ள கர்ணீல நிறப்புள்ளி போன்ற தோற்றத்துடன் கூடிய ஒரு கண் தெரிகிறது அதற்கு பின் கோடிக்கணக்கான சூரியன்களில் பிரகாசத்துடன் ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது புருவ மத்தியத்தின் புருவ மத்தியின் நடுவில் நிலையாக இருக்கும் புள்ளி நட்சத்திரம் ஆகாய குகை என்று கூறப்படுகிறது யார் சாதனை மார்க்கத்தில் முன்னேறிவிட்டார்களோ அவர்கள் அந்த புள்ளி நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அவர்கள் அங்கே எல்லா துன்பங்களையும் அவர்களின் பாவங்களையும் அழிக்கின்றார்கள் ஒழிக்கின்றார்கள் அதுதான் ராமர் துவாரம் அதன் மூலமாக யார் மரணம் அடைகிறார்களோ அவர்களுக்கு மறுபடியும் மரணம் கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு என்பதே கிடையாது பூர்வமத்தியில் உள்ள நட்சத்திர தோற்றம் கொண்ட புள்ளி போன்ற ஜோதிதான் நிலையான மூல பிரம்மம் ஆகும் அதைத்தான் நாம் எப்பொழுதும் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின்னர் மிகப்பெரிய சூரியன் இருக்கிறது அவர்தான் எல்லா செயல்களையும் நடத்துபவர் யோகம் மூலமாக அந்த அகக்கண்கள் திறக்கின்றன மலர்கின்றன யாருக்கு பார்வை உள்ளதோ அவன் தானே பார்த்து கொள்வான் கிரியாயோகத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள விரும்பினால் முதலில் உங்கள் சரீரமான கோயிலில் நுழைய வேண்டும் எல்லோரும் தங்கள் மனதை கட்டுப்படுத்துவது அவசியம் மனம் நிலையாக இல்லாதபோது சாதனை செய்ய முடியாது பிராணன் நிலையில்லாமல் சஞ்சலத்துடன் இருப்பதால் மனம் சஞ்சலத்துடன் அலைகின்றது உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு வேகம் வெளியிலேயே தான் மனமானது வெளிப்பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது யோக சாதனை மூலம் உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சின் போக்கை இரண்டையும் வெளியே செல்லாமல் தடுத்து உள்ளேயே நடக்க வைப்பதால் மனமும் உள்ளேயே நிலைத்து நிற்கும் வெளியில் செல்லாது உள்மூச்சு வெளிமூச்சு உள்ளவரை தற்போதுள்ள சஞ்சலமான மனம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் சுவாசம் நிலை பெற்றவுடன் தற்போதுள்ள மனம் காணாமல் போய்விடும் சுவாசம் நிலையாக இருக்கும் இடத்தில்தான் மனமும் நிலையாக இருக்கும் என்பார்கள் எல்லா இளைஞர்களுக்கும் இந்த யோகத்தை தவறாது கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கையில் சுகமானதாகவும் அழகானதாகவும் அமைத்து கொள்ள வேண்டும் மனதிற்கு அடிமையாகாமல் மனதை உங்கள் அடிமையாக ஆக்குங்கள் அது மிகவும் அவசியம் கிரியாயோகம் செய்யாமல் மனதை தன்வசம் அடக்கி வைத்துக் கொள்வது என்பது முடியாத காரியம் இந்த உலகம் பார்க்க தகுந்தது நீதான் பார்ப்பவன் பிரம்மா விஷ்ணு மகேஷன் ஆகியோரே நீதான் ஆட்டிவிக்கின்றாய் அவர்கள் கூட உன்னுடைய ரகசியத்தை அறிய மாட்டார்கள் அப்படி இருக்க உன்னை மற்ற யார் அறிந்து கொள்ள முடியும் சத்வகுணம் பிரம்மா படைப்பவர் ரஜோகுணம் மகேஷன் அளிப்பவர் தமோ விஷ்ணு காப்பவர் இந்த மூன்று குணங்களும் சக்தி மூலமாக இயக்கப்படுகின்றன இந்த மூன்று குணங்களையும் நீதான் ஆட்டிவிக்கின்றாய் நீதான் பூர்வமத்தி அமர்ந்திருக்கின்றாய் அதாவது தன்னுடைய தோற்றம் புள்ளி போன்றது அது எல்லோருக்கும் உள்ளே உள்ளது நீ குணங்களற்றவனாக அவைகளை கடந்தவனாக இருக்க முயற்சி செய் இந்த வேத விதி ஆத்ம வித்தை என்றும் வாய்வின் செயல் மூலம்தான் முக்குணங்களையும் கடந்தவனாக முடியும் ஆறு சக்கரங்களிலும் கிரியா செய்வதுதான் வேத விதி சிரசில் பிராணன் அசைவற்ற நிலை பெற்றவுடன் கர்மம் முடிவடைந்து விடுகிறது அதுவே ஞானம் அதில்தான் முழுமை இருக்கிறது முன்பு முடியும் ஞானமும் இல்லை பின்பு முடிவில் ஞானமும் இல்லை அஞ்ஞானமும் இல்லை பகலும் இல்லை இரவும் இல்லை இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்ற சமநிலையில் மனதில் எந்தவித நிலையும் இல்லாததாக அடங்குகிறது இதனையே அத்வைத பாவம் என்றும் கூறுகிறோம் இந்த நிலையை அடைந்தவுடன் மனதின் சஞ்சல புத்தி அகன்று விடுகிறது ஆரம்பத்தில் இந்த காரியம் இடா மற்றும் பிங்களா நாடிகள் மூலம் நடைபெறுகிறது பிறம் பிறகு சுகம் அதாவது சுழுமுடை நாடியில் நடக்கிறது யோகியானவர் பிராணாயாமம் மூலம் சுவாசத்தை கட்டுப்படுத்தி அதை பூர்வமத்தியில் நிலை நிறுத்துகிறார் அப்பொழுது அவருக்கு ஒவ்வொரு பொருளும் ஞானம் கிடைக்கிறது யார் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்தி கிரியா யோகம் அல்லது பிராணாயாமம் மூலம் ஆக்னா சக்கரத்தில் நிலை நிறுத்தி கொள்ள முடியுமோ அவன்தான் பிரம்மச்சாரி மனிதர்கள் சஞ்சலமான மனம்தான் தீய செயல்களின் மூலம் விரோத மனப்பான்மை ஏற்படுத்துகிறது பிராணசக்தியின் வேலை அசைதல் அவ்வாறு அசைவதால் தான் இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் போகத்தில் பக்கம் அல்லது வாசனைகள் பக்கம் காம எண்ணங்கள் பக்கம் ஓடுகின்றது எனவே யோகிகள் பிராணனை எதனால் அசையாமல் இருக்கச் செய்ய முடியுமோ முதலில் அதைத்தான் செய்ய முயற்சி செய்கின்றார்கள் ஜீவனுக்கு மரண பயம்தான் மிக முக்கியமான சங்கடமாகும் கிரியாயோகம் சிறிதளவு செய்தவுடன் பயம் நீங்குகிறது பிராணாயாமத்தில் ரேசகம் பூரகம் மற்றும் கும்பகம் ஆகிய மூன்று செயல்கள் இருக்கின்றன ரேசகத்தையும் பூரகத்தையும் அதிகரியுங்கள் அப்படி செய்தால் பிராணன் நிலை பெற்று சமாதி நிலை உண்டாகும் மேலும் சித்தியும் கிடைக்கும் சுதந்திரமாக கும்பகத்தில் அவா அவசியம் கிடையாது பிராணவாயுவை பல பூர்வமாக எழுப்பதும் வெளியே விடுவதுமான செயலை செய்வதால்தான் மனம் அசையாததாக சஞ்சலமற்றதாக ஆகிறது இதை மேலும் அதிகரியுங்கள் இவ்வாறு செய்வதால் வியாதி இருக்காது எல்லா பாவங்களும் எரிந்து சாம்பலாகிவிடும் ஞானம் முழுமையாக கிடைக்கும் சரீரம் பஞ்சபூதங்களில் ஆ ஆனது மூலாதாரத்தில் நிலம் பூமி தத்துவம் அநாகுதத்தில் வாயு தத்துவம் விசுத்தி சக்கரத்தில் ஆகாய தத்துவம் அதற்கு மேல் தத்துவத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது பூத கண்ணாடி மூலம் பார்த்தால் எவ்வாறு தூரத்தில் உள்ள பொருட்கள் மிகவும் அருகில் காணப்படுகிறதோ அதே போல மத்தியில் ரூபமான கண்ணாடி மூலம் பிரமாண்டமான பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா காட்சிகளையும் யோகிகளால் காண முடியும் முயற்சி செய்தால் உங்களுக்கும் இம்மாதிரியான திறமை முன்கூட்டியே கிடைக்கும் அப்பொழுது எல்லாமே தூய்மையாகவும் தெல்ல தெளிவாகவும் தெரியும் உள்ளே ஆகாயம் தென்படும் அது மகா ஆகாயம் அணுவுக்கு அணுவானது பிரம்மாண்டத்திற்கு பிரம்மாண்டமானது தெரியும் எவ்வாறு ஒரு சிறு கடுகு பக்கத்தில் வைத்து பார்த்தால் எந்த ரூபத்தில் தெரிகிறதோ அதே ரூபத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் பட்ட இருந்தாலும் தெரியும் அங்கே வெளிச்சம் இல்லை இருளும் இல்லை ஆனால் எல்லாமே தெரிகிறது அங்கே எது இருந்தாலும் சுயம் பிரகாசமாக இருக்கிறது அந்த மகா ஆகாசத்தின் தரிசனத்தால் யோகிக்கு கடந்த காலம் எதிர்கால ஞானம் அறிவு உண்டாகிறது அப்பொழுது அவர் கண்களை மூடினால் கூட வெளியில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்க கேட்க அறிந்து கொள்ள முடிகிறது அந்த புள்ளிதான் சூரியன் ஆத்ம சூரியன் அது மகா சூனியம் அதில் தூரம் பக்கம் என்று பாகுபாடு கிடையாது சன் சம்பந்தமும் கிடையாது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பதுவும் கிடையாது எவையெல்லாம் எல்லாம் நிலை இருக்கின்றதோ அவை எல்லாவற்றிற்கும் உற்பத்தியிடமாகவும் மற்றும் கலக்கும் இடமாகவும் அது அமைகிறது அப்படி எல்லாவற்றையும் உருவமில்லாது இளமையானதாகவும் அழிவற்றதாகவும் சூனியம் இருக்கிறது இந்த நிலையை மிக ஆனந்தமாக இருக்கிறது அது உள்ளேயே எழுகிறது உள்ளேயே சென்று கொண்டிருக்கிறது அந்த சரீரத்திற்கு உருவமத்தியில் அது இருக்கிறது அதை குரு உபதேசம் மூலம் பார்க்க முடியாதவன் கண்ணில் கண்ணிருந்தும் குருடனான் எப்படி புறாவின் இறக்கை காற்றில் பறந்து பறந்து மெதுவாக சுற்றி சுற்றி கீழே விழுகிறதோ அதேபோலதான் காற்றும் சுவாசமும் முறையாக தட்டு தடுமாறி மிக நுட்பமானதாக ஆகிவிடுகிறது முடிவில் சூனியத்தின் உள்ளே நுழைந்து அநேக நாட்களுக்கு பிறகு வருவதும் போவதுமாக தன் பயணத்தை செய்கிறது கிரியா யோகம் மூலம் ஞானம் பெறுங்கள் மெதுவாக பரமாத்மாவுடன் இணைந்து ஒரே உருவாகிவிடுங்கள் பிராணன்தான் எல்லா சக்திகளில் மாற்று ஆகும் என்று கூறுவார் பிராணனின் சாதனை செய்வதால் தான் எல்லா சாதனைகளும் நிறைந்து வளம் பெறும் என்றும் கூறுவார் இந்த பிராணனுக்கு மூன்று நிலைகள் உண்டு அது ஆரம்பத்திலும் முடிவிலும் அசையாததும் மற்றும் இடையில் உள்ளதும் சஞ்சல நிலையில் அசையும் நிலையாகும் உயிர்கள் பொருட்கள் எல்லாம் ஆதியிலும் இறுதியிலும் தோன்றாமல் நடுவில் மட்டும்தான் தோன்றுகின்றது சஞ்சலமற்ற நிலைதான் பிரம்மமாகும் அதுவே தேவலோக பதவி அது சிரம சீவியாக மாற்றமில்லாது சிறஞ் அதாவது சிரஞ்சீவியாக மாற்றமில்லாமல் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாகவும் சி ஜீவன் சஞ்சல மனப்பான்மையின்றி நிலையை முடிக்கும் முடிவுக்கு கொண்டு வரும்போது மகாசக்தி அதாவது மகா அசைவில்லா நிலை ஏற்படும் அதாவது பிராணனை அடையும் அப்பொழுது ஜீவன் தானே விடுகிறது புத்தரின் போதனை பிரகாசம் பிரகாரம் இந்த அசைவில்லாத மகாநிலை கிட்டும் புத்தரின் போதனை பிரகாசம் இந்த அசைவில்லாத மகாநிலை கிட்டும் எல்லோரும் மரணத்தை வென்ற புத்தர்கள் ஆவார்கள் எல்லோரும் மரணத்தை வென்ற புத்திரர்கள் ஆவார்கள் பிராணன் சரீரத்தில் இல்லை என்றால் எதுவுமே இல்லை பிராணன் இருப்பதால்தான் இந்திரியங்கள் அங்கங்கள் மனம் புத்தி அகங்காரம் முதலில் எல்லாமே இருக்கின்றது எனவே நீங்கள் உங்கள் பிராணனை நேசியுங்கள் அப்போதுதான் பிரபஞ்சத்தில் பிராணனை நோ நேசிக்க முடியும் நீயே பிராணன்தான் அந்த பிராணன் தற்பொழுது நீ என்னுள் எண்ணத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது அப்பொழுதுதான் உன்னை முக்தி அடைய செய்ய முடியும் அதை தவிர வேறு எதுவும் முக்தி அளிக்க முடியாது உடலுக்குள்ளுள்ள பிராணனை அதாவது பிராணன வாய்வை வணங்கி போற்ற அது அந்த இறைவனை வணங்கும் அந்த இரண்டிற்கும் தொடர்பு சாதனங்களாக உள்ள ஓம் கிரியாவை இந்த வணக்கத்தை செய்யும் அந்த இறைவன் இல்லை எனில் பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் இல்லை படைப்புக்குட்பட்ட படைப்புக்கு உட்பட்ட எல்லாமே பிராணனின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது இவ்வாறு அண்டங்கள் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கும் பிராணனை நாம் வசப்படுத்த வேண்டும் மிக மிக அவசியம் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் கடவுள் பிராணன் பட்ட எல்லாவற்றிற்கும் கடவுள் பிராணன் பிராணன் இந்த பிராணனாகிய கடவுளுக்கு சேவை செய்தால் போதும் இந்த பிராணனாகிய கடவுளுக்கு சேவை செய்தால் போதும் வேறு எதற்கு வணங்கம் செலுத்த வேண்டியதில்லை வேறு எதற்கும் வணக்கம் செலுத்த வேண்டியதில்லை இந்த சரீரம்தான் ஓம் காரம் இதை அறிந்து கொள்வதால் எல்லாவற்றிற்குரிய ஞானம் கிடைக்கும் எந்த கிரியா யோகி யோனிமுத்திரா மூலம் தினந்தோறும் புருவமத்தியில் தரிசிக்கின்றானோ அவனை அந்த புருவமத்தியின் ரூபமான கோட்டையின் எஜமானாகிய துர்கை சம்சார ரூபமான சமுத்திரத்திலிருந்து கரை சேர்க்கிறார் கிரியா ரூபமான படத்தின் மூலம் இவ்வாறு கிரியா ரூபமான படகின் மூலம் இவ்வாறு கிரியை செய்து செய்து மனதின் சஞ்சலமான நிலையை நிறுத்த நிறுத்தப்படுகிறது இந்த கிரியா பின்னால் கிடைக்கும் நிலையில் எல்லா பா பாவங்களும் அழிந்துவிடுகின்றன குகை ஒன்று மனித தேகத்தில் புருவமத்தியில் ரூபத்தில் நிலை பெற்றிருக்கிறது இதை ஆகாய குகை என்பார் புருவமத்தியில் மூலமாக புள்ளி பெற்று எந்த குகை உள்ளதோ அதன் உள்ளே மனதை செலுத்தினால் அப்பொழுது ஞானமயமான அசையும் தன்மையுள்ள ஒரு புள்ளி தோன்றுகிறது அதாவது மறைந்திருக்கும் ரகசியம் மனதில் தோன்றுகின்றது இதயத்தில் அடியிலுள்ள பிரதேசத்தில் நுழைவதற்கு வழி திறந்து விடுகிறது உள்ளுக்குள்ளேயே சுவாசம் நடைபெறுகிறது சுழுமுனை நாடி வழியாக இந்த நிலை வரை சென்றுவிட்டால் தியானம் ஓம்கார ஒளி கேட்கப்படுகிறது உண்மை ஆகும் அதற்குத்தான் குகை என்று கூறுகிறார் முக்கோண வடிவமான யோனிக்குள்ளேயே தூய வெண்மையான புள்ளி இருக்கிறது அது பெரிதாக இருக்கும் பொழுது சந்திரன் சிறியதாக இருக்கும் பொழுது நட்சத்திரம் என்றும் கூறுகிறோம் அதே புள்ளி போன்ற துளைதான் இந்த துளையில் நுழைய வேண்டும் அது எப்போதும் யோகத்தால் மூடப்பட்ட தரிசிக்கக்கூடிய இரகசியமல்ல புருவமத்தியின் நடுவில் ஒரு புள்ளி போன்று அணு உள்ளது அந்த அணுவின் அளவு என்பது ஒரு முடி அல்லது கேசத்தின் நுனி பாகத்தில் ஆயிரம் துண்டுகளாக வெட்டி அதன் ஒரு துண்டை பாதியாக வெட்டினால் ஒரு பாதிதான் அந்த அணுவின் அளவாகும் அதன் பாதி என்பது நுனியின் நாலாயிரம் பகுதிகளில் ஒரு பகுதியாகும் அந்த பிரம்மத்தின் அணு அல்லது பிரம்ம அணு மிகவும் சூட்சியமானது புத்தி மூலம் அறிந்து கொள்ள முடியாதது அது புருவங்களின் மேலே சூரியனை போன்று இதயத்தில் பிராணன் ரூபத்தில் இருக்கிறது குண்டலினி சக்தியை வெளிப்படைய குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்ய வேண்டும் அப்பொழுது ஜீவனுடைய ஆத்மா சிவரூபமானது அது மோ மோகத்தாலும் அஞ்ஞானத்தாலும் மறைக்கப்பட்டிருக்கிறது அது சவம் போல தூங்கிக் கொண்டிருக்கிறது பிராண கர்மம் கிரியா யோகம் அல்லது பிராணாயாமம் மூலம் தொண்டையில் சுவாசம் நிலைநிறுத்தப்பட்டு விடுவதால் உறக்க நிலை ஏற்படுகிறது மேலும் தொண்டையில் சுவாச நிலை இருப்பதினால் நீலகண்டன் என்று பெயர் பெறுகிறது தேகத்தில் உள்ள ஐந்து சக்கரங்களில் ஐந்து பூதங்களில் தத்துவங்கள் ஆகும் சக்தி ஐந்து இடங்களில் சமமாக உள்ளது ஆனால் பூர்வ மத்தியில் சக்தி விழித்தெழுந்தவுடன் அந்த காற்றோடு தொடர்புடைய சக்தியானது சுழுமுனை நாடியில் உள்ளே இருந்து மேல்நோக்கி எழுகிறது அப்பொழுது வரிசையாக கீழேயுள்ள எல்லா சக் சக்கரங்களும் சக்திகளும் விழித்தெழுந்து விடுபட்டு மேல்நோக்கி செல்கிறது அஞ்ஞானத்தினால் உறங்கிக் கொண்டிருந்த ஆத்மாவானது திரையை கிழித்து கொண்டு வெளியே வந்து சிவசக்தியுடன் இணைந்து விடுகிறது ஆக்னா சக்கரத்தில் இந்த சந்திப்பு உண்டாகிறது சஞ்சலமானது நிரந்தரமாக முடிவடைகிறது உள்மூச்சு வெளிமூச்சு இவைகளில் கூட்டுக்கு நற்சேர்க்கை என்று சொல்லப்படும் குண்டலினி என்னும் அடிப்படை சக்தியானது உறங்கிய நிலையில் உள்ளது இது மூலாதாரத்தை இறுக்கமாக கட்டி கொண்டிருக்கிறது இதை எழுப்பிய ஆதாரத்திலிருந்து நழுவ செய்ய வேண்டும் இந்த தேகம்தான் வில் சுவாசம்தான் அம்பு இந்த வில் அம்பை யார் செலுத்துகிறாரோ அவர்தான் ஆத்மாராம் ஆவார் கேசரி முத்திரா சித்தியடைந்த உடன் கேசரி முத்திரா சித்தியடைந்தவுடன் பிரம்ம தரிசனம் வாசல் திறந்து விடுகிறது மென்மையான வெள்ளரிக்காய் உள்ளே காளியிடம் இருப்பதைப் போல உள்நாக்கில் உள்ளேயும் மென்மையான இடம் இருக்கிறது அந்த சரீரம்தான் பஞ்சபூதத்தில் வாழும் காசி மாநகரம் சிறுமுலைதான் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை போல உள்ளது அதுதான் சிவதத்துவம் பாசத்தின் உற்பத்தியிடம் புராணம் எனவே முதலில் நீங்கள் உங்கள் பிராணனை நேசியுங்கள் அதற்கு தொண்டு செய்யுங்கள் அதாவது பிராண கர்மா கர்மம் செய்வதுதான் அதற்கு தொண்டு செய்வதாகும் ஆசையில்லாத நிலை மனதிற்கு ஏற்பட வேண்டும் ஆசையின் பிடியில் இருக்கும் முறை தடையும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே ஆசையையும் வாசனையையும் காமம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்று தெளிவான விளக்கத்தை கூறியுள்ளார்கள் ஆசையே ஆசை அருமின் ஆசை அருமின் ஆசை அருமின் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த திருமந்திரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினைந்து ஆசையை விடுங்கள் ஆசையை விடுங்கள் இது அது இறைவன் மேல் இருக்கும் ஆசையாக இருந்தாலும் விட்டுவிடுங்கள் ஆசை அதிகமாக அதிகமாக பல துன்பங்கள் வரும் ஆசையை விட்டு வெளியேறினால் ஆனந்தத்தை உணரலாம் இறைவன் மேல் கொண்ட ஆசையும் விடுங்கள் என மிக உயர் ஞான கருத்தை கூறிய திருமூலரையும் தாத்தாவையும் வணங்குவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஞானாலய வள்ளலார் கோட்டத்தில் ஜிஎஸ்ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மேலும் இங்கு ஆவலுடன் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதை ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் அன்பே அன்பே சிவம் அன்பே சிவம்